தாய்லாண்டில் இருக்கிற குட்டி கேரளான்னு சொல்லலாம், பழமையாக பழமையாகவே வச்சிருக்கிறான். போய் பார்ப்போம். யா யோ பேஸ் சார் சென்ட்ரையா யார் வணக்கம் யாழ்ப்பாணத்து சுதன் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால், அதாவது வந்து தாய்லாண்டில் புக்கெட்டன்னு சொல்கிற ஒரு தீவுக்கு வந்திருக்கிறேன். நான் பாருங்கோ, இரும்பு பாலத்தடிக்கு வந்து நிற்கிறோம். இரும்பு பாலத்தால் போகிறோம். மோட்டர் பைக்கெலாம் போய் அங்கால அதில் ரெண்டு பார்ப்போம் என்ன மாதிரி வந்து. முழுக்க முழுக்க வந்து இரும்பால் மட்டுமே செய்யப்பட்டது இந்த பாலம். ஆக்கள் போய்கொண்டிருக்கணும். கார் ஓடுதல் கூட மீன் கொத்தி நிற்கிறது. தொங்கு பாலம் பாருங்க. ஹலோ, ஹாய். இந்த ஏரியா பாருங்க எப்படி இருக்கு. முழுக்க தொங்கு பாலம் தானே போய் கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம். அமைதியான கிராமம். ஸ்டாப், ஐ கோ. ஏ ஸ்டாப் ஸ்டாப். நல்ல வேகமாக தானே ஓடுது. இதோ பாருங்க, நான் இப்போ ஒரு தொங்கு பாலத்தில் நிற்கிறேன். பார்த்தீங்களோ, அங்கால பெரிய ஒரு இரும்பு பாலம், இங்கால தொங்கு பாலம். உண்மையில் இது ஒரு நல்ல ஒரு இடம் தான், ஆனால் கவனமாக இருக்க வேணும். முழுக்க முழுக்க இரும்பால் மட்டுமே செய்யப்பட்ட ஒரு பாலம். அமைதியாக ஓடிக்கொண்டே இருக்குது. Thank you.
இஞ்சால பாருங்கள் ஒரு கிராமப்புறமே இருக்குது, கூடுதலாக தகர வீடு. தாய்லாந்து பீப்புள் எல்லாத்த வீட்டுக்கு முன்னுக்கும் மஞ்சள் பூக்கொண்டு நிற்கிது பாருங்க, கொஞ்சம் தயாரா. என்னென்னா நான் இப்போ போய் பார்த்த இடம் வந்து 5 மணியோட கூட்டி போடுவீங்கம்மா. இதில் எல்லாம் அந்த பாம் மேர கண்டு நட்டு வச்சுருக்கணும். வாட் இஸ் திஸ்? போலீஸ் ஸ்டேஷன். இது உலகத்துக்கு புளிய மேர மலர்ந்து நிற்கிறாரு. ஐலாண்டில் நான் இருக்கிற ஊர்லேருந்து புக்கத்தீவுக்கு போகிறேன். இதுதான் புக்கெட்டில் இருக்கிற பிரதான பேருந்து நிலையம். இங்கே இருந்து எல்லா இடத்துக்கும் பஸ் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா பஸ் எடுக்கலாம். தாய்லாண்டில் புக்கெட்னு சொல்கிற ஒரு தீவுக்கு வந்திருக்கிறேன். பஸ் இல்லாமல் வந்து வந்தேன். இப்போ வந்து பாலம் போட்டுவிட்டுனா முதல் பாலம் இல்லை, ஃப்ளைட்லாம் வரலாம். இப்போ வந்து பாலம் போட்டதில் இப்போ நீங்கள் பேங்காக்லேருந்து பஸ்ஸில் கூட வரலாம். இப்போ இங்கேருந்து நான் இப்போ புக் பண்ணியிருக்க ஹோஸ்டலுக்கு போக போகிறேன். பேர் வந்து சன்னி ஹோஸ்டல்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்தியான புக்கெட் நேரப்படி 1:30. நான் அங்கேருந்து வந்தேனான்னு சொன்னால் சூரத்தானிக்கு போய் சூரத்தானியில் இருந்து அப்படியே புக்கெட் பஸ் எடுத்து அதால் வந்தேனான். கிராப்பில் போய் கொண்டிருக்கிறேன். என்ன வெயில் கொளுத்துது பாருங்க, அனல் பறக்குது. சன்னி ஹோஸ்டல்னு சொல்கிற ஹோஸ்டலுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இனி இங்கே இருந்து ஒரு கடற்கரைக்கு போகிறேன், ஒரு பீச்சுக்கு. பாருங்கள் இந்த ஹோஸ்டல் எப்படி இருக்குன்னு. உள்ளுக்கு நான் ரூமாக காட்ட மறந்துட்டேன், நான் பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இதான் வந்து செக்இன் பண்ணுற இடம். ஹலோ, இப்போ என்னென்னா இந்த ஹோட்டல்லேருந்து இப்படியே பஸ் டெர்மினலுக்கு போகிறேன். புக்கெட்டில் இருக்கிற ஓல்ட் டவுன்லாம் நிற்கிறேன். இந்த ஓல்ட் டவுன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதான் இந்த ஓல்ட் டவுன், பழைய டவுன். இந்த புக்கெட்டில் இருந்தால் பழைய நகரமா. எல்லாம் இதுலேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும். நான் இப்படியே பீச்சுக்கு போகிறதுக்குரிய பஸ் எடுக்க அதாவது பழைய இந்த தாய்லாந்து மக்கள் புக்கெட் இந்த நகரத்தில் இப்படி வசிக்கவே அதுக்கும் அந்த காலத்தில் எப்படி இருந்தவன் சொல்லி இந்த பழைய கட்டிடங்களை அப்படியே வச்சிருக்கணும், எந்த விதமான மாற்றங்களும் செய்யாமல். இது மசாஜ் மெட்டர். இது வந்து கிரீன் ஹெட் கிளினிக் பாஸ் கஞ்சா கடை. கஞ்சாலயம் கடை. இங்கே ஒரு வண்டி பேங்க டாக்ஸி டுக் டுக் வந்து சொல்லலாம். சாப்பாடு கடை. இந்த பழைய கட்டிடத்தை பாருங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் ஆக்கி வச்சுக்கணும். வித்தியாசமான ஒரு வடிவமைப்பு, பழமையாக பழமையாகவே வச்சிருக்கணும். அதனால ஏதோ இந்த கடைக்கு நிறைய ஆக்கள் வருகிறோம் போல. புக்கெட்டின் இடம் சரியான பரவேற்பான இடமாக மாறிக்கொண்டு இருக்குது. இதில் ஒரு கடை இருக்கு பாருங்க. ஹலோ, பஸ் பீச் பஸ் ஸ்டேஷன் Patong. Patong. How many people? One. Okay. I serve with you. Go bus station. How 50 much? 50 baht. 50 baht? Yeah. Go bus station. Parking. Go Patong. No. It's nearby. Any no. Any outside. Around. Okay. Okay. Thank you. Avikrangal parango. 50 baht. Okay. 50 baht. Penanda parango. Pilgu pakkadri erudhu. Neenga paathu paathu poyalam. Ungalda kuda kaasuga appadina kavanam. Neenga kudukka virumina kudukalam. Kaasu kudukkuradhu adhu vera vishayam. அநியாயத்துக்கு வாங்கக்கூடாது காசை. இதெல்லாம் பாருங்க மசாஜ். பெருசாக சென்னத்தக்கான இல்லை.
சுற்றுலாத்தலம் பண்ணுறதுல சரியான விலை. இங்கே பழைய சைக்கிள் விதவிதமான உடுப்போடு எல்லாம் போடிக்கணும் பாருங்க. ஆண்களுக்கு வரும் காய்ச்சட்டையும் சேர்த்து மாட்டேன். புக்கெட் ஓல்ட் டவுன், புக்கெட் ஓல்ட் டவுன் போஸ்டர். இந்த ஓல்ட் டவுனுக்குள்ளே இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கொண்டிருக்கிற இந்த இடம் எப்படி இருக்குதுண்டு, பழைய நகரம், பழைய நகரம் தான். இங்கே பாருங்க, மரக்கறிகளை ஏற்றி கொண்டிருக்கிறேன். இங்கே மரக்கறி சந்தை பார்க்கலாம். இப்போ பூட்டி போட்டினோம். சந்தை பெரிய சந்தை தான். பழைய சாமான்களை வச்சே இங்கே இன்னும் செய்யணும். ரெண்டா இந்த பஸ் கூட பழைய காலத்து பஸ்ஸை தான் அதே வடிவமைப்பில் வச்சுருக்கினேன் பாருங்க. உண்மையில் அந்த பழமையானதை வச்சுருக்க சுற்றுலா பயணிகளும் அதை விரும்பி வருவினும். இங்கே பாருங்க இந்த பஸ் எப்படி இருக்கு. ஹலோ, தேங்க்யூ. பட்டோங், இதான அந்த பஸ் பழைய காலத்து பஸ். இதுதான் பாருங்க அந்த பழைய காலத்து பஸ் கினோன்னு சொல்கிறோம் வாகனத்தை எடுத்து செய்து வச்சிருக்கிறோம். உண்மையில் ஒரு வித்தியாசமான முறை தானே. இந்த பஸ் தான் பாருங்க பட்டோங், பட்டங்கன்னு சொல்கிறோம். பீச்சுக்கு போகிறோம். வந்தாச்சு. ஏதாவது வாங்கி குடிப்போம், சரியான ஒக்கி ஆகிறாங்க. பாப்பம் இதில் போகிற வழி எல்லாம் அப்படி இருக்கு. மண்ணு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதில் லைட், ஃபேன், ஸ்விட்ச் இருக்கிறதுக்கு ஒரு வாங்கு மாதிரி பாருங்க. ஷன் பச் என்னாலும் வித்தியாசமாக மேலே இருந்து கீழே திறக்கிற மாதிரி. இதில் ஒரு கோவில் இருக்குது பாருங்க. இந்த கோயிலை தாண்டி எப்படியே போய் கொண்டுங்க அப்படின்னா சென்ட்ரல் புக்கட்டான்னு சொல்கிற இடம் இருக்குது. இங்கே இது ஒரு பெரிய மால் உண்டு. இந்த சின்ன தீவிலேயே பாருங்கள் இந்த பெரிய ஷாப்பிங் மால், பிரதான பாதை பாருங்க, ஹைவே ரோட்டுன்னு சொல்லலாம். நல்ல ஏற்றத்தாளானுங்கிறத இதில் போட்டிருக்கிற பெயரை பாருங்கள், பட்டோங் சிட்டியாண்டு. இந்த இடத்துல இருக்கிற கடற்கரைக்கு தான் போக போகிறோம். பட்டோங் பீச் அடிக்கு வந்தாச்சு. அண்டா அதுக்கு முதல் நிற்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட போயிடுவோம். பாருங்க இதில் இருக்க கடைகள் எல்லாம் சாப்பிடும். பட்டோங் சிட்டின்றது வந்து கிட்டத்தட்ட பட்டாயா நகரம் மாதிரி தான். ஏற்கனவே பட்டாயாவுக்கு போனந்தானே அதை மாதிரி தான். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது கொஞ்சம் பெரிய இடம்னு சொல்கிறவன். ஏண்டா இது ஒரு தீவு தானே, அது ஒரு சின்ன நகரம். இது ஒரு தீவே பெரிய நகரம் மாதிரி செய்து வச்சுருக்கணும். உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரி. வந்து இங்கே இருக்க அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை பாருங்க அப்படி இருக்குது. வந்து இங்கே ஒரு வாகனத்தை பாருங்கள், கொடுத்துட அப்படியான டாக்ஸி எல்லாம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்தாலே கூட தூரம் கொண்டு விடும். ஆனாலும் கவனமாக இருக்கணும், மாற்றி போடுவீங்க. ரோட்டுக்கரையில் இருக்கிற தொடர் மாடி வீடுகளை பாருங்க என்ன வடிவாக இருக்குதுன்ட்டு. இஞ்சாலையும் அப்படியே தான் செய்து வச்சுருக்கணும். இஞ்சாலை பக்கம் பாருங்க மசாஜ் கடைகள் இருக்குது. எல்லோரும் வழியால் நிற்கிறேன் மசாஜ் பண்ண கேட்குறதுக்கு. மசாஜ் கடை இப்போ எங்கே வந்திருக்கிறோமெண்டா, பட்டோங் பீச், புக்கெட் தாய்லாண்ட். இல்லை வேணுங்க கஞ்சாக்கள் வச்சு விற்கணும். இது சவர்மா கடை. இது பெரிய இடம்தான். நான் இந்த பட்டாயாவில் காட்டினேன் அதே மாதிரி தான் இங்கே இருக்குது போல். பாப்பம் இந்த இடங்கள் அப்படி இருக்குமெண்டு. எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்காதானே, சில இடங்கள் வித்தியாசமாக இருக்கும். இது என்னது, இது பெரிய பார் கிளப்புகள் இருக்க இடம் போல. சந்தை எல்லாம் கூடுதலாக இருக்குது. சப்பாத்து அது இதுன்னு சொல்லி நிறைய கடைகள், சுற்றுலா பயணிகள் வந்தால் இங்கே வாங்குவிடமென்னு சொல்லி நிறைய கடைகள் போட்டிருக்கினோம். ஆனால் விலை தான் நெருப்பு விலையாக இருக்கும். இஞ்சாலயம் இருக்கு பாருங்க கிளப், மசாஜுக்கு நிற்கிறான். இல்லைண்டா இங்கேயும் வந்து இந்த விளையாட்டு நடக்குதுன்னு நினைக்கிறேன். நடக்கட்டும் நடக்கட்டும். இங்கே பாருங்க அவையவே இந்த நாடு அவையவே செய்யணும். இதில் பழம் இருக்க வேண்டி சாப்பிட்டுன்னு போவோம்.
வாட்டர்மெலன் 50. Hey my brother, someone you have beef? You from Myanmar? Thailand. You from Thailand? Yeah, your face that try I ask. So you married him? My brother. Your brother? Yes. But you are in Myanmar? Yes. Okay. You are go. இங்கே ஒரு வாக்கிங் ஸ்ட்ரீட் இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க விதம் விதமான உடுப்புகள், இங்கே பாருங்க வெள்ளக்காரர் வரீங்க, இது இருக்கிறேன் பாருங்க பாருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு போடோ பெரிய இடம், இங்கே பாருங்க இங்காலே பெரிய சந்தை தொகுதி தான், இப்போ இப்போ தான் கடைகள் துறக்கிறோம், இப்படி இந்த திரையால் போய் பார்ப்போம். கன் ஷூட்டிங் செய்கிற இடம் எல்லாம் இருக்குது. இது வந்து பார், என்னடா ஒன்று ஒரே இதாக காட்டுறீங்கன்னு யோசிப்பீங்க, தாய்லாண்ட் வந்தாலே இது தான் இருக்குது, நான் என்ன செய்ய இந்தியாலேயும் இருக்குது பார், இந்த பக்கம் இருக்குது பார், எல்லாம் பார் பாராக இருக்குது. டாட்டூ ஊத்துற இடம், இது என்ன இது இதில் இருக்கிறேன் பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான அந்த அப்படி இப்படியான இடங்கள்லாம் என்னென்னா, நீங்கள் போயிருக்கேன் உங்களை பார்த்து உங்களேன்னு சொல்ல வரையில நான் இப்போ இப்போ நடந்து போய் கொண்டு இருக்கேன், என்னை பார்த்து ஒரு கடக்கனால் அடித்து போட்டு சிரிக்கணும் வேண்டா, என்னோட வேலை சொல்லி பார்த்தீங்களா இப்படி எல்லாம் இருக்குது கவனம், இங்கே பாருங்க எல்லாம் போதைகளுக்கு ஒரு இடம் தான் போல, இது இப்படியும் இந்த தாய்லாண்டில் இருக்குதே பாருங்கள், என்ன கஞ்சா கடை பாருங்க, நான் வந்த பாதை கஞ்சா ஃபேக்டரியா வெஞ்சா கடவுளே, இது நெஞ்சாலையும் கஞ்சா கடை தான், எல்லாம் அப்படி இருக்குது ரெஸ்டாரண்ட்ஸ், பீச் அடிக்கு வந்துட்டோம், ஆனால் என்னண்டா பீச்சில் வந்து செனத காணையில் போல் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு, இதில் வந்து டூ பேக்கேஜ் செய்து கொடுக்குற கடைகள் இருக்குது, பீச்சுக்கு வந்துட்டேன் பட்டோங் பீச், பட்டோங் பீச் அது பக்கத்துலேயே ஒரு ரோட் இருக்குது, டூ பேக்கேஜ் பேரா சைலிங் செய்கிறது, ஓகே நெருப்பு விலை தான் 2000 ரூபாய் 1500 ரூபாய், ஓ சிசியை பாருங்க சும்மா நெருப்பு தருமா சிசி, ஐ கம் பேக் தேங்க்யூ, நோ இது என்ன இது விளனியல் வச்சு விற்கணும், வெள்ள மணல் கடற்கரை பாருங்க, நோ ஐ ஜஸ்ட் கேம் ஹியர் தேங்க்யூ, நோ இந்த பாருங்க பாப்பா, இப்போ ட்ரோன் போட முடியுமா விடுவோம், ஏர்போர்ட் இருக்கும் ஒன்று பார்க்கணும் பக்கத்தில், இங்கே பாருங்க ஜெட்ஸ்கை இருக்குது, இதுவும் அந்த பேங்காக்கில் இருக்கிற பீச் மாதிரி தான், நோ Thank you.
இடத்துல நிறைய பேர் வந்து பராசைலிங், அதாவது வந்து பராசூட்டில் பறக்கிற சைனம் பறந்து கொண்டிருக்கணும். அங்கே பாருங்க, கடற்கரைக்கு வந்து போனாக்கள் நீங்க கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். தாய்லாந்துக்கு வாராக்கள் பட்டாயா மற்றது வந்து இந்த புக்கெட் அப்படியான தீவுகளுக்கு தான் கொடுத்துல வாரவன். இப்போ பாருங்க பராசூட்டில் பறக்கணும். இதை பாருங்கள் இவ்வளோ பேர் படுத்திருக்கணும், இவ்வளோ பேர் இருக்கணும். கூடுதலாக வெள்ளக்காரர் தான், அதாவது வந்து ஐரோப்பியர்கள்லாம் கூடுதலாக வந்திருக்கணும். இந்த இடம் அப்படி இருக்காது. இதா ஒரு ஆள் ஏறி நிற்கிறார் பாருங்க, அதுக்கு மேலே ஒரு ஆள் அமர்த்தி கொண்டு தான் போகிறார். கண்டல் தவிர நிற்குது, எல்லாரும் படுத்திருக்கணும். நல்ல பெருசாக தம்பாளத்து நிற்குது பாருங்க, அங்கால சவுக்கு மரம்.